ஜனநாயகம் என்பது ஒருவர் பேசுகிற போது இன்னொருவர் குறுக்கிடுவது என்பது அது பொருள்பட இருக்குமேயானால், அல்லது சில நேரங்களில் அவையில் இறுக்கமாக இருக்கிற போது அந்த இறுக்கத்தை தளர்த்துகிற வகையில் இருக்குமேனால் அதை அனுமதிப்பது வழக்கம். அண்ட் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி இன்க்ளூசிவ் ஆஃப் இன்டரப்ஷன்ஸ் ஆல்வேஸ், அதில் ஒன்றும் தப்பே இல்லை. இதை பாரதிய ஜனதா கட்சி தெளிவாகவே செய்திருக்கிறது. விவாதம் நடக்கிற போது குறுக்கீடுகள் என்பது தவிர்க்க முடியாதவை. சில நேரங்களில் பேசுகிறவர்களே எதிர்த்து பேசுகிறவருக்கு வழிவிட்டு உட்கார்வார்கள். சில நேரங்களில் அவைத்தலைவர் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பார். நேற்றைக்கு அப்படிதான் நடந்தது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் பேசுகிற போது கட்டாயக்குறைய 1.5 மணி நேரம் அவர் பேசிய போது 3/4 மணி நேரம் குறுக்கீடுகள் மட்டுமே இருந்தன. அவைத்தலைவரே பல முறை விளக்கம் கேட்பது போல குறுக்கிட்டு பேசிக்கொண்டே இருந்தார். அடுத்து அவைத்தலைவர் என்று சொல்லக்கூடிய லீடர் ஆஃப் த ஹவுஸ் ஜேபி நட்டா அவர்கள் குறுக்கிட்டார். அவருக்கு வாய்ப்பு தரப்பட்டது. பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜு எழுந்து நின்றவுடன் அவருக்கு வாய்ப்பு தரப்பட்டது. வேறு யார் யாரெல்லாம் குறுக்கிட்டார்களோ எல்லோரையும் பேச அனுமதித்து அவரை சற்றேறக்குறைய உடல்நலம் கொண்டிருந்த ஒரு வயது முதிர்ந்த எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களை 15-20 முறையாவது உட்கார வைத்திருப்பார்கள். அதையும் பொறுத்துக்கொண்டுதான் அவர் அவ்வளவு நேரம் பேசினார். காரணம், இது ஜனநாயகம் என்பதை உணர்ந்த காரணத்தினால் சில நேரங்களில் பதில், சில நேரங்களில் கூச்சல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பிரதமர் பேசுகிற போது 1 நிமிடம் கேட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் ஒரு வாய்ப்பு கேட்டு ஒரு விளக்கம் கேட்பதற்கு 1 நிமிடம் கேட்டதற்கு பிரதமரும் அதற்கு இசைவு தெரிவிக்கவில்லை. அவரே உட்கார்ந்திருந்தால் இயல்பாகவே இது வந்திருக்கும். அவரும் அதற்கு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அவைத்தலைவர் இந்த பக்கமே திரும்பவில்லை. திரும்புகிற போது முடியாது என்றுதான் தலையசைத்தாரே தவிர, ஒரு நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பு என்பதை வரலாறு சொல்லும். நாங்கள் வெளியே வந்தவுடன் இவர்கள் இப்படியெல்லாம் செய்து அரசியல் சட்டத்தை அவமதித்து விட்டார்கள் என்று பேசினார்கள். எந்த வகையில் என்று தெரியவில்லை. உண்மையில் அரசியல் சட்டத்தில் சொல்லப்படுவது எதிர்க்கட்சிகளுக்கு சம வாய்ப்பு தரப்பட வேண்டும் என்று. ஜனநாயகம் என்பது பெரும்பான்மையினுடைய ஆட்சி மட்டும் அல்ல, பெரும்பான்மையினர் சிறுபான்மையினரை அனுசரித்து செல்வதுதான். எல்லா பிரச்சனைகளுக்கும் இரு தரப்புகள் இருக்கும். எதிர்த்தரப்பு கருத்தை கேட்டு அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆளுங்கட்சிக்கு இருக்கிறது. ஆனால் பேசவே அனுமதிப்பதில்லை, விளக்கம் பேசுவதில்லை. ஆனால் அவர்கள் மட்டும் எதை வேண்டுமானாலும் பேசுவார்கள் என்ற கடந்த கால அதே முறைதான் இப்போதும் தொடர்வது மிகுந்த வேதனைக்குரியதாக இருக்கின்றது. அவைத்தலைவர் எங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டியவர் தருவதில்லை. ஒரு சின்ன கருத்தை சொல்லலாம். பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தில் அவைத்தலைவருடைய நாற்காலிக்கு பின்னால் ஒரு தராசு சின்னம் இருக்கும். தராசு சின்னம் என்பது இருதரப்பும் சமமாக இருக்க வேண்டும் என்பது போல ஒரு பொருள். அது ஆங்கிலேயர்கள் வைத்துவிட்டு போன ஒன்று. ஆனால் இந்த புதிய நாடாளுமன்றத்தில் அவைத்தலைவர் நாற்காலிக்கு பின்னால் தாமரை மலர்கள் தான் இருக்கின்றனவே தவிர தராசு இல்லை. ஆக இது ஏதோ ஒரு அறிகுறி, ஒரு தரப்பாக இருக்கும் என்பதைப் போல ஒரு தோற்றத்தை தரக்கூடாது. அந்த நாற்காலி என்பது எப்படி பொதுவானது என்பதை கடந்த காலத்தில் பல பேர் நடந்து காட்டியிருக்கிறார்கள். இவரும் சில நேரங்களில் அதற்கெல்லாம் வாய்ப்பு தருகிறார். எல்லா நேரங்களிலும் இல்லை என்று சொல்வது கிடையாது. ஆனால் முக்கியமான நேரங்களில் எங்களுக்கு தருகின்ற வாய்ப்பு மறுக்கப்படுகின்றது. வேறு வழி இல்லை. எதிர்த்து குரல் கொடுத்தோம், கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்துகிறீர்கள் என்று குற்றம் சாட்டினார்கள். எனவே அமைதியாக வெளிநடப்பு செய்து உங்களை போன்ற ஊடகத்தின் மூலமாக ஊர் மக்களுக்கு சொல்வது, ஒரு நியாயமான முறையில் விவாதங்கள் நடைபெறுகிற போது முதலமைச்சர் பேசினால் எதிர்க்கட்சித் தலைவர் உட்கார்வார், அவர் பேசுகிற போது இவர் பேசுவார், இதெல்லாம் சட்டமன்றத்தில் நடைபெறுவதைப் போல நாடாளுமன்றத்தில் பல முறை நடந்திருக்கிறது. பிரதமரை குறுக்கிடுவது, எதிர்க்கட்சித் தலைவரை குறுக்கிடுவது என்பதெல்லாம் வேறு யாராவது கேட்டு வாய்ப்பு மறுத்திருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் ஒரு எதிர்க்கட்சித் தலைவர் மிகுந்த அந்தஸ்தோடு அரசியல் சட்டம் தந்திருக்கிற அங்கீகாரத்தோடு இருக்கக்கூடியவருக்கே இந்த நிலை என்று சொன்னால் பாராளுமன்ற ஜனநாயகம் அந்த சோதனை தொடர்ந்த காலம் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்ற அவலம். ஆனாலும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். பிரதமர் அப்படி என்னதான் சார் பொய் சொன்னார், பொய் சொன்னதாக தொடர்ந்து முழக்கமிட்டீர்கள்? அதாவது அவருடைய கருத்துக்கள் கடந்த காலத்தில் செய்ததாக சொன்ன சிலவற்றுக்கு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் மறுப்பு கருத்து வைத்திருந்தார். காரணம், அவர் பேசியதற்கு பின்னால் இவருக்கு வாய்ப்பு தரப்படும் என்பதற்கு உறுதி கிடையாது. இரண்டாவதாக, ஒருவர் பேசுகிற போதே குறுக்கிடலாம், அதிலே ஒன்றும் தவறே கிடையாது. அதுவும் பேசுகிறவர் பெரிய மனிதர், குறுக்கிடுகிறவர் முக்கியமானவர் என்றால் அவைத்தலைவர்கள் அனுமதிப்பார்கள் அமைதியாக. இது கடந்த காலத்தில் நிறைய பார்த்திருக்கிறோம். சில பேர் எழுந்து கையை தூக்கினாலே உடனே அனுமதிப்பார்கள். இவர் கையை தூக்கி எழுந்து நின்று குரல் கொடுத்து அப்படியும் தரப்படவில்லை என்கிற போது அது மல்லிகார்ஜுன் கார்கே என்ற தனி மனிதன் அல்ல, அந்த மிகப்பெரிய பொறுப்பிற்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வரக்கூடாது என்பதுதான் இந்திய நாட்டின் ஜனநாயகத்தின் இன்றைய நிலைமை. நேற்றும் சரி இன்னைக்கும் சரி பிரதமருடைய பேச்சு முழுமையாக வந்து எதிர்க்கட்சிகள் எதிர்த்திருக்கிறார்கள். அப்படி எதிர்ப்பதற்கு என்ன காரணம்? அதாவது அவருடைய பேச்சுக்கள் எதிர்க்கட்சிகளை விமர்சிப்பதாவது
தேர்தல் நேரத்திலேயே அவருடைய விமர்சனங்கள் கடுமையாக இருந்தன. பிலோ த பெல்ட் அட்டாக் என்று சொல்வார்கள், அது மாதிரி இருந்தது. இப்பொழுதும் நேற்றைக்கு மக்களவையில் பேசிய போதும் எதிர்கட்சிகளை கடுமையாக ஒரு கிண்டல் செய்து பேசினார். பேசலாம், அது கூட சரி, ஆனால் நாங்கள் பேசினால் எங்களுக்கு அனுமதி தர வேண்டும், அது இல்லை. இன்றைக்கும் அப்படித்தான் பேசியிருப்பார் என்று கருதுகிறேன். காரணம், நாங்கள் வெளிநடப்பு செய்துவிட்டோம், ஆரம்பத்திலிருந்து ஏதோ பெரிய அளவில் சாதனை செய்து விட்டதை போல சொல்லிக் கொண்டிருந்தார். அப்படி இல்லை என்பதை நேற்றைக்கு நான் பேசுகிற போதே சொல்லியிருந்தேன். 20 கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிறார்கள். இங்கிலாந்து நாடு, பிரான்ஸ் நாடு, ஜெர்மனி நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகை அளவிற்கு இந்திய நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிறார்கள். 80 கோடி பேர் ரேஷன் கடைகளை தரப்படுகிற இலவச பொருட்களுக்காக நிற்கிறார்கள். இது பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடு என்றெல்லாம் அவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்றால் மறுத்து பேசுவதுதானே எங்களுடைய வேலை? இதை மாற்றுங்கள் என்பதுதானே எங்கள் கோரிக்கை? அதை கேட்டு பதில் சொல்ல வேண்டியதானே அவர்களுடைய கடமை? ஆனால் அதெல்லாம் நடைபெறுவதில்லை.